கொரோனா விதிகளுக்குட்பட்டு ஒலிம்பிக் போட்டியை பாதுகாப்பாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜப்பான் அரசுக்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு உறுதியளித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பேட்ச் போட்டி ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கூடுதலாக மருத்துவ ஆலோசனைகளை வழங்க தயாராக இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் ஒலிம்பிக் கிராமத்தில் சுமார் 80% தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒலிம்பிக்கை பாதுகாப்பாக நடத்துவதில் முழு கவனமும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 32வது ஒலிம்பிக் விளையாட்டுத் திருவிழா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியும் அங்கு நடைபெறவுள்ளது.